இருப்பவராக இருப்பவரே ஆளுகை செய்ய மாதிரியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே அதிசயம் அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் கர்த்தாவே என் காயம் கட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே Let's all stand together this time. Let us worship our Lord. Aviyanavare Kaliyai Tande Parisuddhamanavare Pudinakum Parisuddhare Pudupanai Pai Vachumaiya புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து வேடும் ஒரு மாற்றம் என்னை உடைத்து வேடும் ஒரு மாற்றம் பயன்படுத்து ஆளுகை செய்ய ஆவியானவரே பரியாய் தந்தே பரிசுத்தமானவரே என்னை மக
நல்லவர் என்றும் உள்ளது. அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட எனக்குள் நீங்க சொல்லணும், உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய எண்ணம் பெறவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட இந்த தேவன் எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆமென். அந்த நிச்சயத்தோடு நாங்கள் வாழும் பொழுது, நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது தான் பெரிதான காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். போன கிழமை தொடர்ச்சி, எல்லாரும் கவனமாய் கேட்போம். Let's all listen carefully. அந்த போதகர் அங்கே இஸ்ரவேலுக்கு டூர் போயிருக்கிறார். This pastor went to Israel for a tour. இஸ்ரவேலுக்கு பல டூர் போயிருப்பார்கள், இங்கேயும் பல இருக்கிறார்கள், போயிருக்கிறீங்க. Many people here have also gone a couple times. இந்த நாட்டில் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகிற பாதையில் இவர் டிராவல் பண்ணி கொண்டிருந்தார். Traveling on the path from Jerusalem to Jericho. அதை கடந்து எரிகோ பட்டணத்தை கடந்து ஜேசுநாதர் திருமுழுக்கு அடுத்த ஜோர்தான் நதி அருகே போய் சேர்ந்தார். Passing Jericho, going to the place of the Jordan River where Jesus was baptized. அந்த இடத்துல நீந்தி ஆக்கள் அங்கே குளித்துக் கொண்டிருந்த இவரும் குளித்தார். People were swimming or bathing there and he was also doing that. இந்த ஜோர்தான் நதியில நீந்தி அதுக்கு பக்கத்துல சவக்கடல் அதிலும் நீந்தினார். And then also was the Dead Sea beside, he went there. அதுக்கு பிறகு கரையில நின்று யோசித்து பார்த்தார். Then on the shore he was thinking. கலிலேயா கடல் முழுவதும் நீர் வாழுகிற உயிரினங்களினாலே நிறைந்திருக்கிற நிறைய மீன்கள், நிறைய உயிரினங்கள் அங்கே இருக்கிறது. In that ocean in Galilee there's lots of living creatures in there. ஆனால் சவக்கடலிலே எந்த விதமான உயிரினங்களோ மீன்களோ அங்கே எதுவுமே இல்லாமல் அசுத்தமாக இருந்தது. But in the Dead Sea it was very dirty, there's nothing living there, no fish or anything. அதுதான் அதுக்கு பேர் சவக்கடல். That's why it's called the Dead Sea. சோ அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று இவர் யோசித்தார். And he thought, what is the reason for this? அவர் எழுதுகிறார். He writes, சவக்கடல் this Dead Sea தண்ணிலே கிடக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. தன்னிடத்துக்கு அது தண்ணீரை வந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. It's always bringing water into itself. அதை வெளியேற்றாத அந்த தண்ணீரை. It doesn't get rid of water. ஆனால் கலிலேயா கடல் but the water in Galilee தண்ணீரை தன்னிடம் எடுத்துக்கொண்டு that takes the water for itself வெளியேற்றவும் செய்கிறது. And it also gets rid of water. ஆகவே தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது. Therefore the water is always clean. உயிரினங்கள், பலவகைப்பட்ட மீன்கள் அதிலே வாழுகின்றன. And living creatures are living there. அதாவது வந்து கொடுக்கும் சபைக்கும் கொடுக்காத ஊழியங்களுக்கும் இந்த இந்த சவக்கடலும் இந்த கலிலேயா கடலும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. This Sea of Galilee and the Dead Sea is a good example for those who give and who don't. கொடுக்கிறவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் உரிய வித்தியாசத்தை இதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. We can see the difference between the churches and the people who give and those who don't. இந்த இரண்டாவது வகை சவக்கடல் என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அது தனக்கே உபயோகப்படுத்திக் கொள்கிறது. What the Dead Sea does is takes everything for itself and uses it for itself. எதையும் வெளியிலே கொடுப்பதில்லை. Doesn't share, give anything outside. ஆகவே That's why அது தண்ணீர் தேங்கி நிற்கும் ஒரு உயிரற்ற ஒரு நீர்நிலை போல அங்க இருக்கிறது. It's a water that it seems dead, there's nothing there. வீணான பேச்சுக்கள், ungodly talk, குற்றம் கண்டுபிடித்தல், seeing wrong, பிரிவினை, separation, சண்டைகளால் நிறைந்து அசுத்தமா இருக்கிறது. And it's filled with a dirt. அடுத்து மற்றது, but the next one உள்ளே எடுத்துக்கொண்டு taking everything inside வெளியேயும் கொடுக்கிறது. And also gives out. ஆகவே அது That's why கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று receives the blessings of God. உயிருள்ள ஒரு மீனங்கள் வாழக்கூடிய உயிருள்ள நதியாக அது இருக்கிறது. It's a sea that is full of life and living things there.
இது ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும் ஒரு சபைக்கும் பொருந்தும். This is useful for a person individually and also for a church. எல்லாவற்றையும் தனக்கே வைத்துக்கொண்டு பிறருக்கு பகிர்ந்து அளிக்காதவர்கள். People who take everything for themselves and don't share. தேங்கி நிற்கிற நீர்நிலை போன்ற சவக்கடலை போல யாருக்கும் பிரயோசனம் இல்லாமல் பயனில்லாமல் இருக்கிறார்கள். Seems like that of the Dead Sea without being useful for any others. ஆனால் ஊழியத்திலே முதலீடு செய்தவர்கள் But those who give first place for ministry செழித்து ஓங்கி வாழ்வார்கள். For them to increase and flourish. நம்முடைய வாழ்வு சவக்கடலை போல இருக்கோ கலிலேயா கடலை போல இருக்கோன்னு நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். We have to decide if our life is like this Dead Sea or this Living Sea. என்னையும் உங்களையும் கடவுள் ஏன் அழைத்தார்? Why the Lord called you and I? என்னப்பா ஏன் இன்னும் எங்களை உங்களையும் தேவன் அழைத்தார்? Why the Lord has chosen you and I? ஆசீர்வதிப்பதற்கு. To bless us. பாருங்க இது இன்றைக்கு வடிவை யாராவது கேட்டால் நீங்க ஏன் ஐயா ரசிக்கப்படுங்க கடவுளே உங்களை அழைச்சாருண்டா? Why the Lord has called you? நீங்க என்ன சொல்வீங்க? What will you say? முந்தி யாரோ ஒரு சொன்னா இப்ப அல்லேலூயா சொல்லி அழைத்தார். முந்தி கோயிலுக்கு போனா இப்ப சர்ச்சுக்கு போக அழைத்தார். முந்தி நான் என்ன கேட்டான் ரட்சிப்பு தேவன் என்ன உங்களையும் கண்டுகொண்டது அழைத்தது எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க. But the Lord has called and chosen you and I so that he can bless us. ஆபிரகாமே தேவன் அதுக்கு தான் அழைத்தார். இந்த ஊர் எல்லாத்தையும் விட்டு சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டு எல்லாம் பிரிச்சு எடுத்து என்னது கொண்டு வந்தார்? That's why he called Abraham to separate him from everything and brought him. ஆசீர்வதிப்பதற்கு. To bless him. உங்களை எல்லாம் பாருங்க புற சமயத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டு விக்கிறார விட்டு சொந்த பந்தங்களை விட்டு இந்த அரோரா விட்டு அல்லேலூயா விட்டு காவடியை விட்டு மொட்டையை விட்டு இந்த எல்லாம் விட்டு திருப்பி ஏன் தன்னை கொண்டு வந்தார்? Why the Lord brought you to leave everything and brought him to him. ஆசீர்வதிக்க. To bless us. இப்படி ஒரு ஒருதனை தேவன் நல்லா ஆசீர்வதித்தார். The same way the Lord blessed someone. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் தேவன். He blesses everyone. ஆனா அதை பெற்றுக்கொள்ளது பெற்றுக்கொள்ளாத எல்லாம் என்னையும் உங்களையும் பொறுத்தது. But it's up to us if we receive it or not. ஆனா அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். But he is a God that blesses. பாருங்க அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். See he blesses everyone. ஒருதனை சதி ஆசீர்வதித்தார். He blessed one person more. ஆசீர்வதிச்ச உடனே அவனுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை இந்த கலிலேயா கடல் போல பகிர்ந்து அளிக்க வேண்டும். And like this blessing he wants to share it. நல்ல அவனை ஆசீர்வதித்தார். The Lord blessed him well. இவன் என்ன செய்தான்? What he did. அவனுக்கு அவன் புள்ளச்சில எல்லாம் பெருசாக்கி அவன் வயலெல்லாம் பெருக பண்ணி வயலெல்லாம் வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதித்த உடனே இவன் என்ன செய்தான்? What he did after everything was increased for him. தேவனால தான் ஆசீர்வாதம் வந்தது. He was blessed by God. அதனால தான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை அந்த புள்ளச்சில எல்லாம் பெற்றுக்கொண்டான். That's why he had all the harvest and everything. அந்த களஞ்சிய சால எல்லாம் இடிச்சு பெருசா கட்டினான். He broke everything old and made everything big and new. கட்டி முடி என்ன சொன்னான்? What he say after building? தேவன் ஆசீர்வாதத்தை தான் இந்த புள்ளச்சில எல்லாம் பெரிய களஞ்சிய சால எல்லாம் கட்டி பெருப்பிச்சவர் கட்டி முடி என்ன சொன்னார்? After building everything after the Lord blessed him, what he say? என்னப்பா சொன்னார்? என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாறு உனக்கு இவளை எல்லாம் சேர்த்து வச்சிட்டு சொன்னார். He says that I've gathered everything for my soul to rest and eat and drink. பாருங்க தேவன் தான் அவனை ஆசீர்வதித்து தேவன் தான் அவனுக்கு விளைச்சலை கொடுத்து தேவன் தான் அந்த பெருக பண்ணி தேவன் தான் ஸ்டோரேஜ் எல்லாம் பெருசா கட்ட செய்து அதெல்லாம் கொண்டே போட செய்து அவர் தான். It was the Lord who blessed him to increase and grow and flourish and make storage barns and everything. ஆனால் இவர் சொல்லியிருக்கோம் ஆண்டவரே இவளை எல்லாம் செய்ததுக்கு நன்றி இதுல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல. But he didn't say the Lord bless me and I can share that blessing for others. அவர் சொன்னது என்ன? What he said. ஆத்துமாவே நீ சாப்பிட்டு சந்தோஷமா இரு. For my soul to eat and be happy. இவ்வளவாய் அவனை ஆசீர்வதித்த தேவன் அதுக்கு என்ன சொன்னார்? The Lord who blessed him this much, what did he reply? பாருங்கள் ஆசீர்வதித்த ஆண்டவரே அவனை பார்த்து சொன்னார் மதிகேடனே. The Lord who blessed him said foolish. Foolish மதிகேடனே. A foolish man. இன்றைக்கு இரவைக்கு. For today's need. உன்னை நான் எடுத்துக்கொண்டால் if I take you இந்த களஞ்சியங்கள் இந்த கட்டினதுகள் நீ சேர்த்ததுகள் இந்த தானியங்கள் எல்லாம் யாருக்கு? Then who everything belong to? அதனாலே தான் that's why தேவன் ஆசீர்வதிக்கிறது என்னை உங்களையும் பல்கி பெருகி வைத்திருக்கிறார். The Lord has blessed you and I so we can increase. இப்ப பாருங்க எல்லா டைம் எல்லா வசதிகளையும் தேவன் தந்திருக்கிறார். The Lord has given everyone everything. தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்க வேண்டும். We must give to God what belongs to him and for the king or Caesar what belongs to him. எல்லாரும் டாக்ஸ் செய்திருப்பீங்க நம்புறேன். Everyone would have did their taxes. இன்னும் செய்யாதிருக்கீங்க 32 தேதி தான இருக்கு டைம் இருக்கு தானே. There's time till the 31st. அது கடவுளுக்குரியது கடவுளுக்கு தேவனுக்குரிய தேவனுக்கு ராயனுக்குரிய ராயது. Therefore what belongs to the government and stuff belongs to the government for the Lord. இந்த 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 இந்த
இந்த பணக்காரன் போய் இவ்வளவு எல்லாம் செய்தான். This rich man went and did everything. நானும் நீங்களும் இந்த பொக்கிஷத்தை எங்களுடைய பொக்கிஷத்தை எங்கே சேமிக்கிறோம்? But you and I, where do we save our possessions? பரலோகத்திலே சேமிக்கிறோமா பூலோகத்திலே சேமிக்கிறோமா? Are we saving the treasures in heaven or on earth? பூலோகத்திலே நிச்சயமா எல்லாவற்றையும் இழக்கத்தான் போகிறோம். On our earth we're sure going to lose everything. ஆத்துமாவிலே முதலீடு செய்தால் But giving first place for our souls. அது பரலோகத்திலே சேர்க்கப்படும். That will be kept in heaven. பரலோகத்திலே சேரும் பொழுது When it's increased in heaven. முன்னதாக எதுவுமே அங்கு அனுப்பி வைக்காததாலே Because we have not saved anything there before. அங்கே வெறுங்கையோடு போக வேணுமோ Do we have to go there empty? அல்லது பூமியிலே இருக்கும் பொழுது அனுப்பிய காணிக்கைகளினாலே ஒரு சொத்துக்கு சுதந்திரமாளியாக நாங்கள் போய் சேருவோமோ? Or we go for a possession that we have saved up here. பல நினைக்கலாம். Many people think. செத்து போனா After you die. யார் கையா தெரிய போகுது இங்கே உள்ள வைக்கும் தெரியாதானே நான் அங்க போனா தானே பிரச்சனை என்று. Nobody knows whatever is here. Only when I go there will know. இப்படிதான் கனவே நினைத்த உடனே This is what people think. உங்களுக்கு தெரியும் அங்க நடந்த விஷயத்தை போய் அவனே ஐயோ ஆறு ஏழு சோதனங்கள் இருக்கு அவங்கள் இங்கே வரப்படாது ஓடி போய் இதை சொல்லுங்கன்னு சொல்லி And he told them to warn them not to come here. ஒரு கதை ஒன்று சொல்றேன். Tell you a story. ஒரு சரியான பணக்காரி. There was a rich person. அவருடைய அவருக்கு குதிரை வண்டியில தான் அவர் போவான். He always goes on a horse carriage. அப்போ பரலோகத்திலே இந்த பணக்காரி இறந்து போய் ஒரு மாளிகையை அங்க எதிர்பார்த்தான். And she saw a palace there after she died and went to heaven. குதிரை வண்டிக்காரன் இறந்து போயிட்டார். And but the horse carriage person passed away. குதிரை வண்டி ஓடுறவர் the driver so and the pen pala pala maligal la kadandu pora this woman is walking a long time periya periya maligal bangalakal palaces mansions ella kadanga pora she seeing different palaces mansions and walking ana ange oru siriya oru veedu kodukapattathu but for her there was a small house given oru kudisai veedu a small hut oru kottil so avu and maligan urumiyalar yaar endru visaritha she asked who's the owner of this palace appa neenga dhaan idhukku இஞ்சா இவருக்கு உங்களோட வீடு தானே சொல்லியா she said they said that you're in charge of this hut அப்ப கேட்ட நம்ம வரைக்கு ஒரு பெரிய மன்சோன் உண்டு கிடந்ததே பெரிய ஒரு வீடு அது ஆட்ட மாளிகை அந்த but when I came we saw a big palace whose is that அது என்ன அதுதான் உங்க குதிரை ஓட்டினாரு அந்த குதிரை ஓட்டின அந்த அவற்றை தான் அந்த வீடு and that house is for the driver that you had ஆச்சரியமும் ஏமாற்றம் அடைந்த அந்த பெண் this woman who was wonder or astonished and lost அந்த 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 குதிரை வண்டில் ஓடினவர் வெளிநாட்டிலும் அங்கே அவருடைய தன்னுடைய நாட்டிலும் ஆத்துமாதாயம் செய்து தன்னுடைய பணத்தை செலவழித்ததன் மூலம் பரலோகத்திலே அவர் பொக்கிஷம் செய்து வைத்தார் the driver because of his what he has done ministries outwards or giving and everything he has saved his treasures in heaven ஆனால் அந்த பெண்ணோ but this woman கிட்டத்தட்ட எதுவுமே தன் வாழ்நாளிலே பரலோகத்திலே முதலீடு செய்யாததினாலே not giving that first to the heavenly things அவருக்கு கிடைத்தது அந்த சிறிய குடிசை கொட்டில் வீடு what she got was a small hut நம்மிலே சிலர் சில பேருக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னும் குறுகிய காலம் தான் உண்டு some of us have only a little time to store up treasures in heaven உடனே அந்த அக்கவுண்ட் ஆரம்பிக்க வேண்டும் we must start that account right away அல்லது மிகவும் தாமதமாகி விடும் or also be late நாம் பரலோகத்தை சேரும் முன்பு அங்க அனுப்பி வைக்கும் பொருட்கள் நம்மை வரவேற்க லாபத்தோடு காத்திருக்கும் before we go to heaven is treasures are there waiting for us சில பாத்தீங்கன்னா இப்பவே அந்த இடங்கள் எல்லாம் வாங்கி வைத்துடுவார்கள் இந்த ஃபியூனரல் ஹோம் வாங்கி வைத்துடுவார்கள் இன்சூரன்ஸ் செய்து வைத்துடுவார்கள் அப்படி எல்லாம் ஆயத்தங்கள் செய்கிறார்கள் Some people make preparations of the burial places they buy land or make all the arrangements inge aayathangal ellam seiyapadugirathu varungal people are doing arrangements here already ipa paathukollungum சில பேர் அந்த என்ன சொல்ற உயில் எழுதி வைப்பார்கள் என்ன சொல்றது வில் வில் எழுதி வைப்பார்கள் people write their wills as well இந்த வில் எழுகிற பணத்தாலும் வில் எழுகிற சொத்துக்காலும் எந்த பலனுமே கொடுக்க கிடையாது there is no gain in writing that will or giving that money अनेகர் தங்களுடைய பணத்தை மிஷனரி பணிக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு தர உயில் எழுதி வைத்து விட்டால் பலன் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள் people think if they write their last will for everything for the missionaries or the work of God is good for them சில சொல்றாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய வீடுகள் எங்க சொத்துக்கள் எல்லாமே ஆலயத்துக்கு தான் என்று some people say after they die the house or everything they have belongs to the church சோ மரணத்துக்கு பின் வருகிற காணிக்கைக்கு எந்த பலனும் கொடுப்பதாக கடவுள் வேதத்திலே வாக்களிக்கிறார்
தேவையில்லை. The God has not promised giving anything after your death will be needed or necessary for him. ஆராது செத்தா பிறகு வார சொத்துக்கு பலன் இருக்குன்னு சொல்லி இந்த வேதத்தில் எங்கேயும் எழுதப்பட கூட இல்லை. It's not written in the Bible that is a gain for him giving after you have died. உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய தவறியதற்கு பலன் instead of what they have missed. ஏன் கொடுக்க வேண்டும்? Why must you give? நாம் உடலிலே இருக்கும் பொழுது because when we are alive நாம் செய்கிற செயலுக்கு தான் பலன் கிடைக்கும். For the actions we do, that's what we receive. அதாவது நம்முடைய வாழ்நாளிலே செய்கிற செய்யக்கு தான் பலன் கிடைக்கும். For our actions that we do when we're alive, that's what we get response to. வேதம் சொல்கிறது the Bible says அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். That he gives according to what he have done. வாசிப்போம் சங்கீதம் 41வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வரை. Let's read in Psalm chapter 41 verses 1 to 3. பெருமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென். சுவாமிக்கு ஆராதனை நல்லது, ஜபிக்கிறது நல்லது, கர்த்தர் சுகம் கொடுக்கிற எல்லாம் நல்லது. இங்கே பாருங்கள், சுகத்துக்கு இன்னொரு வழி இருக்கு. We see a way to get healing from our sickness as well here. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். Blessed is he who has regard for the weak. The Lord delivers him in times of trouble. அது மாத்திரமல்ல, பாதுகாத்து உயிரோடு வைப்பார். Not only that, he protects and saves their life. பூமியிலே பாக்கியவானா இருப்பான். Blesses them in the land. பல பாக்கியவான்களா இல்லாததுக்கு காரணம் இந்த காரியம்தான். The reason why many are not blessed is because of this. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒரு நாளும் ஒப்புக் கொடுக்க மாட்டான். He will not surrender him to the desires of his foes. சத்தில ஏதும் வர்க்க வந்து படுக்கையிலே வியாதியா கிடந்தா கூட even if they get sick and come to the கர்த்தர் அவனை தாங்குவார். The Lord will sustain him. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் and restore him from his bed of illness. எல்லாத்தையும் மாத்தி போடுவார். He will change everything. வியாதி சுகமாகிறது பல வழிகள் இருக்கு. டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. There's a way of going to the doctor getting medicine. பிசியோ செய்யறது, பிசியோக்கு போய் சில வருத்தங்கள் மாறுறது இருக்கு. Some sicknesses are healed through physio. கர்த்தருடைய இரத்தத்தினாலும் தழும்பினாலும் ஜெபித்து சுகமாகிறது இருக்கு. Through the blood and stripes of the Lord and by praying we are healed. ஏழைகளுக்கு கொடுத்து சுகமாகிறதும் இருக்குன்னு வேதம் சொல்லுது. The Bible says even giving to the poor there's a way of healing. என்னுடைய பணம் எப்படி பயன்படுத்துகிறது எனக்கு தெரிய வேண்டும். We must know how our money is being used. ஊழியங்களுக்கு என்று உயில் எழுதி வைத்து வில் எழுதி வைத்து அதன் பின்னர் என்ன நடக்கும்? சொந்தங்கள் பந்தங்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாம் சண்டை பிடிக்கும். And after writing to your will giving the money to the church you don't know what's going to happen. அப்படி சண்டை பிடிச்சா யாருக்கு போகும் காசு? And after they fight who the money goes to. அவட்ட லாயருக்கும் இவட்ட லாயருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் ஆறு அஞ்சு பிள்ளைகள் சண்டை பிடிச்சு அஞ்சு பிள்ளைங்க லாயருக்கும் காசு போய் முடிச்சு. And then the money will go all to the five people's lawyers. அதனாலே ஆர்வமுள்ள விருப்பமுள்ள காரியங்களுக்கு தான் எங்களுடைய பணம் சேர வேற வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். Therefore we must be firm that our money should go to use and for the things of the kingdom of God. அதன்படி நாங்கள் உயிர் வாழும் பொழுது மாதந்தோறும் ஆண்டுதோறும் கிழமைதோறும் நாங்கள் அதை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். And as we're living we must give it weekly or monthly or for the year to the Lord. இல்லாவிட்டால் எங்களுக்கு பலன் கிடைக்காது என்று எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். If not we know that we will not receive that full blessing from that. ஒரு சின்ன பெண், ஒரு சிறிய பெண், there was a small girl. 20லிருந்து 30 வயது இருக்கும். About 20 to 30 years old. அவள் அந்த டாலோ பிரஸ்பிடேரியன் சபையிலே ரட்சிக்கப்பட்டாள். She was saved in a Presbyterian church. அவள் மனதெல்லாம் அந்த ஒரு தேசத்தின் மேலே இருந்தது. Her mind or thoughts were always on a nation. ஒரு நாள் அவளுக்கு ஒரு புதிய மேல்சட்டை வாங்க போதாக சொன்னார்கள் பெற்றோர். One day the parents said we're going to buy you a top. அப்பொழுது இந்த பிள்ளையின் பேர் கிரேஸ். Her name was Grace. Well, பயன்படுத்தி கொண்டிருந்த மேல் சட்டை மிகவும் பழுதாகி நூலாகி போயிருந்தது. The top she was wearing was getting old and worn. 6 வருடங்களாக அந்த பிள்ளை அந்த சட்டை அணிந்திருக்கிறார். She was wearing that dress for 6 years. ஆனாலும் அந்த கிரேஸ் அவள் தாயாரிடம் இன்னும் ஒரு குளிர்காலத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். But she said to her mother I can use this for another season. புது சட்டைக்கான பணத்தை தன்னிடம் கொடுக்கும்படியாக சொன்னாள். And she said to give that money to me. அது அங்க வெளிநாட்டில் உள்ள அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஊழியங்களுக்கு இவள் அனுப்பி வைத்தான். She sent that money to help the poor people back. So in the pulle in the dale vittu dale vittu than sellum munbaga before she left Grace noivai pattidan. She became ill.
So தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய தாயாரிடம் In her sick bed she asked her mother தன்னுடைய உடைகளை விற்று அந்த பணத்தை அந்த மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அவள் வாக்குறுதி பெற்றுக்கொண்டாள் She received a confirmation for her mother to sell all her clothes and give it to the missions or the poor people அவளுடைய பெற்றோரும் கண்ணீரோடு அப்படியே செய்தார்கள் And the parents did as she said இந்த கிரேஸ் தன்னுடைய பலனை பெறும் பொழுது கடவுளுடைய சிங்காசனத்தில் எங்கேயாவது நான் நிற்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் She desired to be on the throne of God அவளுடைய இதயம் அந்த மிஷனரி பணியின் மேல் அந்த அந்த ஊழியத்தின் மேல் இருந்தது Her heart was always a burden for the missionary work ஆகவே அந்த பணமும் அதை பின்பற்றினது Therefore her money also followed that இது போன்ற அனுபவங்கள் With these experiences தியாகத்தை and dedication நானும் நீங்களும் இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது அனுபவித்திருக்கிறீர்களா Have we ever experienced this kind of a thing in our lives அப்படி அனுபவித்திருந்தால் If we have உண்மையிலேயே நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் For sure then you and I are blessed உண்மையிலேயே நீங்கள் நானும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் தான் For sure then we are blessed by the Lord இந்த காலவேளையிலே This morning ஒரு வேளை ஒரு குழந்தை கிணற்றிலே விழுந்து விட்டதென்று வைத்துக் கொள்வோம் Maybe let's think of a child who fell in a well அதை வெளியிலே கொண்டு வந்து காப்பாற்றியதிலே After saving them and bringing them out யாருக்கு பலன் கிடைக்கும் Then who receives a gain from that மேலே நின்று கைத்த பிடித்தவர்களுக்கு பலன் கிடைக்குமோ Would it be for those who held the rope from up top அல்லது கைத்த பிடித்தவரால கீழே இறக்கினவருக்கு பலன் கிடைக்குமோ Or for the person that went inside இருவருக்கும் ஒரே மாதிரி தான் என்று கடவுள் சொல்லுகிறார் God says that for both of them is the same மேலே நின்று அங்கே அடுத்தவர் உறங்கி உள்ளே குழந்தையை காப்பாற்ற உதவியா இருப்பவருக்கும் ஒரு பகுமதி இருக்கிறது There's a game for the person who helped in bringing the person down உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று ஏழை எளியவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய இயலாம இருக்கலாம் Maybe you can't go outside and help the poor people out of the country ஆனால் உங்களுக்கு உதவ முடியும் But you're able to help them பண ஆதரவு தர முடியும் You're able to give money அதற்கான பகுமதிகளை எல்லாம் அங்கே பல நீங்கள் கொடுக்கிற எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பகுமதியா திருப்பி தருவார் And we see how the Lord will restore that back to you கடந்த கிழமை அந்த மூன்று நாள் லெட்டர் வெளியில இருந்து எத்தனை பேர் வாசித்தீங்க Last week there was 3 or 4 letters how many people read that வாசிக்காதவங்க இன்னைக்கு வாசிங்க இன்னைக்கு எடுத்துடுவோம் If not read it today because we're going to take that out எங்க வாசர் வாசிக்க நேரம் Where do you have time to read எங்க பிஸி உங்களுக்கு என்ன தெரியும் You don't know our busy நீங்க வடிவே பிரசங்கம் பண்ணீங்க உங்களுக்கு 63 வயதாச்சு நீங்க பிரசங்கம் பண்ண சும்மா இருக்கும் You can it's easy for you to say and preach நங்கட பாடு நாய் ஓட்டம் ஓடுறோம் உங்களுக்கு என்ன தெரியும் But how do you know we're running இ சாம்பரே நாய் ஓட்டம் தான் But until you die you'll be running நான் இதுல என்ன சொல்றேன் I can tell you நான் என்ன சொல்றேன் தெரியுமோ What I say நான் செய்ததின் பலனை தான் நீ அனுபவிக்கிறேன் I'm having whatever I've done naan seidhadha naan solla poradilla I'm not going to say what I've done ninaithu paapen silavula irundhu but sometimes I think what I've done இவ்வளவும் செய்ய என கடவுள் தந்தாரே the lord has given me to do so many things இவ்வளவு பணத்தை சிலங்கா கனிப்பினதே கட்டு கட்ட வச்சிருக்கேன் நான் அந்த நாளில நனிப்பினதே கூட கட்டு கட்ட காசி புள்ளை என்ற எக்லிங்டன் மார்க்கத்தில் உள்ள கடை ஸ்டீல்ல உள்ள கடை எஜிஆர் கடை மற்றது இன்னும் ஒரு செல்வம் அந்த பணம் அதுங்க அந்த அந்த மகம் சம்பேர் அந்த இதுல எல்லாம் அப்படி கட்ட வைத்திருக்கிறான் I have a whole stack full of envelopes or letters money that I've sent இன்ன ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்தது one day I had a desire சீசருக்கு ஒரு ஆசை வந்ததானே உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறன்ற மாதிரி like who's beside you இன்ன எனக்கு ஆசை முழுதையும் இல்லாதையும் எடுத்து கால்குலேட்டர் வச்சு எல்லாம் அடிச்சேன் they took a calculator and took everything together இது கனடாவில அனுப்பினதான் வெச்சிருக்கேன் ஜெர்மனில அனுப்பினதுக்கு அங்க அப்படி இல்ல அங்க காசு ஆக்கிட்ட கொடுத்து கொடுப்பிக்கிறது in germany we came back home we gave money and they sent it இந்த ரிசிப்ட் எல்லாத்தையும் வெச்சு நான் கால்குலேட்டர் வச்சு அடிச்சு பார்த்தேன் but here I calculated with all the receipts ஒரு பெரிய டவுன் ஹவுஸ் உண்டு ரெடி கேஷ்க்கு வாங்கி இருக்கலாம் I could have bought a town house with the ready cash அன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு but why the lord has blessed me today சிறுமைப்பட்டமை மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம் அவன் பூமியிலே பாக்கியவானா இருப்பான் we see how those who have regard for the poor the lord will bless them in the land நீங்க செய்யவில்லை என்று சொல்ல இல்ல I'm not saying you're not doing it செய்திருக்கிறீர்கள் you have உங்கள் உறவுகளுக்கு for your family களுக்கு சிநேகிதர்களுக்கு சகோதரர்களுக்கு செய்திருக்கிறீர்கள் family friends relatives you have given அது இப்ப உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் but if you don't receive that now இந்த பூமியில உள்ள வாழ்நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே but in your life of this world தேவன் நிச்சயமாக அதுக்குரிய பலனை நீ அறுவடை செய்தே தீர்வார் Sure the lord will have you have that blessing avar marandu viduvarku anidhi ullavare alla he does not forget what he have done adanaley that's why paarangal oru oru thi anuppu kulu oru firefighters
வீடு நெருப்பு எரிஞ்சு போட்டதுனா வேற இனம். The firefighter's home is caught on fire. அந்த அதிலே அந்த தண்ணீரை கொண்டு அடிக்கிறவ இருக்க மாதிரி இருக்க தேவையில்லை. We don't need to stand there with water. அது வந்த உடனே அந்த பைப்பை கலட்டி கொண்டு வந்து ஓடி டக்கண்டோட போட்டு அந்த பூட்டி எல்லாம் வேலை செய்யணும். We see how they work by putting all the pipes together. அப்படி கூட நாங்க இருக்கலாம். We can even be like that. பட் நானும் நீங்களும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். But let's see ourselves. இதுல நாங்கள் யார்? Who are we? எல்லாரும் போய் நின்னு அந்த வீட்டுக்கு பிடிச்சு கொண்டு கேளாது. Not everyone is holding water to the house. Therefore, everyone has a different duty, one to bring the wires to hook it up and put the water in many things. If we're on that team, அது வந்து முக்கியமாய் பங்கு அதாவது பங்கு உள்ளவர்களாக இருக்கவனும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. We should not be a looker, but we should be a participant. உங்களுக்கே தெரியும். You know yourself. நான் தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் பங்குள்ளவளாய் இருக்கிறேனோ அல்லது பார்க்கிறவனாய் பார்க்கிறவளாய் இருக்கிறேனோ உங்களுக்கே தெரியும். You know yourself if you're just if you're a participant in the work of God or if you're just an onlooker. கடவுள் என் மேல் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருந்தால் If the Lord has loved you and I. அவர் கூர்ந்திருந்ததினாலே தான் Because he has loved us. அவர் தன்னுடைய ஒரே குமாரனை He gave his one and only son. இதுதான் அந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கூட மிக உன்னதமான பரிசு. This is the greatest gift in this whole world. அது நீங்கள் அதற்கு என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? But what have you given because of that? உங்களையோ yourselves உங்கள் பிள்ளைகளையோ கொடுத்திருக்கிறீர்களா? Or have you given your children? உங்களுடைய ஜெபத்தை அல்லது பணத்தை அல்லது ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்கிறீர்களா? Have you given in your prayers or your money for the Lord? அதற்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். For sure you will receive from that. இருளிலும் நடுராத்திரியிலும் துயரத்திலும் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் If you have done those who are in dark or in sickness or sadness அதற்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். You also receive the blessings from that. நிச்சயமாக தேவன் அவ்வே ஆர் தேங்க் பண்ணாட்டி என்ன ஆர் உங்களுக்கு திருப்பி செய்யாட்டி என்ன அவர் தந்தே தீர்வர். If they thank you or not or give it back but the Lord will do it for you. We see those that I have helped they have never given back. ஆனா இப்பவும் கேட்பார்கள். But even now they ask. இவர் அங்க போய் என்ன செய்தார்? What did he do there? ஒரு 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 சகோதரனுக்கு நான் கிணறு வெட்டி கொடுத்தது நான் தான். I'm the one who dug a well for him as well. அவருடைய மகனை ஜெர்மனிக்கு அனுப்பினது நான் தான். Brought his son to Germany. அப்போ அங்க ஒரு ஸ்ரீலங்கா அப்பா கிட்டனா இவர் என்ன உங்களுக்கு செய்தவரானது? And in Sri Lanka they asked what did he do for us? ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்றைக்கும் பரிதாபம் தான். But even today there's a story is sad. அவர்தானே நீதியுள்ள நியாயாதிபதி. The Lord is a judge. என்னை அவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed me that much. தியாகிகள் பலர் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் ஏன் தங்கள் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். People have given themselves and even their lives for the Lord. அங்க ரோமாபுரி அரச அங்க ஒரு அரங்கத்தை போய் இந்த போதர் பார்த்தாராம் அங்க பிரசங்கம் கூட செய்திருக்கிறார் இந்த போதகர் நான் சொல்ல அந்த பிரஸ்பிடேரியன் பாஸ்டர் the pastor went and gave a preaching even in that place in Rome அந்த அரங்கத்திலும் அந்த அந்த மேடையிலும் இன்னும் பேர் சாங்சுவரியிலும் 50,000 கிறிஸ்தவர்களை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் they have put on the cross over 50,000 Christians காட்டு மிருகங்களை கொண்டே வீசி இருக்கிறார்கள் they have thrown them to the animals கிறிஸ்துவை விசுவாசித்ததால் because they had faith in Christ அநேகர் மனித பந்தங்களாய் எரிக்கப்பட்டார்கள் many people were burned alive as a sacrifice இவரே இரத்தம் சிந்தப்பட்ட சிவத்த அந்த மண்ணிலே அந்த பிரசங்கி அண்ணன் பிரசங்கித்து இருக்கிறார் and he has preached on that soil that is red now with blood இந்த எரிகிற வேளையிலும் தீப்பந்தங்களின் நடுவிலும் இயேசுவுக்கு ஜெய என்று அவர்கள் முழக்கமிட்டு இருந்தார்கள் then they were crying that Jesus and as they died எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் அவர்கள் they gave everything that they had நானும் நீங்களும் என்னத்தை கொடுத்திருக்கிறோம் But what have you and I given? நல்லது நீங்க நேரத்தை கொடுக்கிறீங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் You have given your time the Lord will bless you. தாளங்களை கொடுக்கிறீங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் You have given your talents the Lord will bless you. ஓடி ஓடி ஊழியம் செய்றீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் You're doing the ministries the Lord will bless you. கர்த்தருக்குரியதை கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் You're giving what belongs to the Lord will bless you. அவர் மறந்து விட மாட்டார் He does not forget. மற்றவர்கள் But others பார்வையாளராக இனிமே இராதீர்கள் Do not be an onlooker அப்படி இருந்தால் If you are அப்படியே தான் நாங்க இருக்க மாட்டோம் We will still be the same way ஒரு இடத்தை வாங்கி Buy a place அல்லது ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து காலையில 10 மணிக்கு ஆராதனை தொடங்க முடியவே முடியாது We cannot start a church at 10 o'clock in the morning எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த காரியங்களை செய்யலாம் Only if everyone comes together we can do things இந்த வருடத்திலே This year இந்த தீர்மானம் எடுத்து இந்த காரியத்தை செய்து Let's make a decision and do this இந்த வருடத்தின் முடிவிலே The end of the year இப்ப கிட்டத்தட்ட 7 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறோம் we have saved over 700,000 இன்னும் ஒரு 3 லட்சம் சேர்த்தா கண்டிப்பா 1.5 ஏக்கர் காணி வாங்கிடலாம் with another 300,000 we can buy a land தீர்மானம் எடுத்தா நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார் if we make a decision the lord will bless that வாசிப்போம் சங்கீதம் 50வது அதிகாரம் 14 15 வசனத்தை let's read psalm chapter 50 verses 14 and 15
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு செலுத்தி. அதனால நான் ஆண்டவரே இந்த காரியம் பார்த்து நான் மொட்டை அடிப்பேன். நீங்கள் வீட்டையே மொட்டை அடிச்சு போட அந்த தலைமையை கொண்டு வந்து கல்வெட்டு கொடுக்கல. அதுவும் பொருத்தனை நான் திருப்பதியில் அந்த தலைமை பொருத்தனை அல்ல, உன் பொருத்தனையை தேவனுக்கு செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து, நிறைய ஆபத்துகள், ஆக்சிடென்ட், விபத்துக்கள் எங்கே பார்த்தாலும் வருகிறது தான். வாழ்க்கையில விபத்துக்கள், வாகனத்தில் விபத்துக்கள், பாடசாலையில் விபத்துக்கள், இதெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். அப்படி செய்யாம நான் எங்களை கூப்பிட்டா என்ன நடக்குமா? If we don't, when we call him, what will happen? நீ கூப்பிட்டு கொண்டே இருக்க வேணும். You have to keep calling and calling. விடிக்கவே மாட்டேன். You will not answer. நான் சில குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அருமையா, நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கார். தரித்திரமே அவருடைய வாழ்க்கையில தரித்திரம் தான். We see how they have lacking for the whole life. ஏனென்றால் உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை கொடுக்கிறது இல்லை. Because they don't give according to the vows they have given to the Most High. நல்லா கூப்பிடுவார்கள். They will call him. ஆனா தரித்திரம் தான் வாழ்க்கை முழுதும். But their whole life is lacking. இந்த வசனம் படிவா தெரியுமோ? We see this verse. இன்றைக்கு தீர்மானம் எடுத்து பாருங்கள். Today make a decision. சொல்லி மூன்று வருடத்திலே. In 3 years that you say. பலருக்கு கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will change you to give. முன்பு கொடுத்த அளவு கொடுத்தால் If you give according to what you gave before, ஊழியத்தின் முன்னேற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை. We don't see the moving forward in the ministry. எங்களுடைய காணிக்கை முன்பை விட அதிகரித்தால் If our giving increases, நாங்கள் முன்னேறி சென்று கிறிஸ்துவுக்காக புதிய இடங்களை பிடிக்க விரும்புகிறோம் என்று அர்த்தம். It means that we can move forward and capture new places for the Lord. கிறிஸ்துவுக்காக புதிய ஊழியங்களை, புதிய ஏழைகளை தாங்குகிறோம் என்று அர்த்தம். It means that we can uphold new people and give to them. கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். Means that we can gain more souls for the Lord. ஒரு முறை உங்களுக்கு தெரியும், அந்த சைனா மேனன் பக்கத்திலே உங்களுக்கு அந்த தெரியும், ஒரு ஊழியன் சைனா மேனன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைனா மேனன் ஊழியனை தெரிஞ்சாக்கள் இந்த வாட்ச் பாருங்கள். நான் ஒரு புக்கில் பார்த்தேன், அவர் பக்கத்தில் இறந்த உடனே அவர் உயிரோடு இருக்கல, அவர் பக்கத்தில் ஒரு நாஸ்திகர் When he was alive, there was a person he knew who was an atheist, said there's no God. John China Man, he asked him, when you go to heaven after you die, he asked, what would be the first thing you do? பரலோகத்தின் தங்க சாலையிலே நடந்து போய் என் ரட்சகரை கண்டவருடைய பாதத்திலே விழுந்து என் ஆத்மாவை மீட்டதுக்காய் அவரை தொழுது கொண்டு நன்றி சொல்லுவேன் என்று இந்த ஜான் சைமன் சொன்னார். He says I'll go to heaven and fall on the feet of the Lord and tell him and thank him for redeeming my soul. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க என்று கேட்டான். Then what will you do? அலட்சியமாக கேட்டான் அந்த நாஸ்திகர். இன்னொரு சுமார் இதாக The atheist asked just like a joke. எங்கள் நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மிஷனரியை கண்டு அவருடைய கையை பிடித்து என்னுடைய ரட்சிப்பிலே அவர் பங்குக்காக அவருக்கு நன்றி சொல்வேன் என்று இவர் சொன்னார். He says, I will thank the Lord for what he has done for the salvation. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னு சொல்லி இந்த நாஸ்தியர் கேட்டார். Then he asked, what will you do after that? அப்ப இவர் சொல்றார். And he says, எங்கள் நாட்டுக்கு மிஷனரியை அனுப்ப பண உதவி செய்த நபர்களை கண்டுபிடித்து அவருடைய கரத்தை பிடித்து என்னுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் பங்காக இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவர்களை சொல்லி கொண்டு சொல்லுவேன் என்று சொன்னார். He says he will thank those who gave money for his missionary work and for saving him in that place. இது சொன்ன உடனே அந்த நாஸ்தியர் அவரை விட்டு போயிட்டார். After saying this the atheist left him. இந்த காலவேளையிலே This morning ரட்சிக்கப்பட்டோம், we were saved, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், we were baptized, அவருடைய சபையில் இருக்கிறோம், we are in the church, அவருக்காக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம், we are chosen by the God. நானோ அல்லது நீங்களோ But you or I இறந்து பரலோகத்திலே சேரும் பொழுது When we die and go to heaven இந்த ஜான் சைனாமோன் உலகத்திலே ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இவனை போல ஒரு ஆள் உங்களுக்கு வந்து நன்றி சொல்வார்களா? Will someone come and thank you just like this person did? அல்லது நீங்க தனிமையா நிப்பீங்களா? Or would you stand there by yourself? உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களை தவிர Other than your friends and families, வேறு யாராவது உங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்குமோன்னு சிந்தித்து பார்ப்போம். To think if anyone else would recognize you. பரலோகத்திலே எப்படி இருக்கும்? How will it be in heaven? கூட்டம் கூட்டமாக கருப்பு இன மக்கள், எல்லா கண்டங்களில் இருந்து மக்கள், வெள்ளை மக்கள், மஞ்சள் மக்கள், அவ்வப்போது எல்லோரையும் அங்கே நிறுத்தி நீங்கள் அவரை எல்லோரையும் நீங்க காணலாம். You can see everyone gathered there. நீங்கள் அன்றைக்கு
இளைஞர்களை மிஷனரி பணிக்காக செல்ல சவால் கொடுத்ததாலும் because you have challenged the young people and given for the missionary work ஊழியங்களுக்கு பணம் திரட்டினதாலும் and giving monies for the ministry ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் தேசத்திலே நீங்கள் செய்து வந்த ஊழியங்களினாலும் and the ministries you have helped the poor back home இன்றைக்கு நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறோம் and today we are living in heaven எங்கள் இரட்சிப்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால் and if they say thank you for that அதை விட வேறான சந்தோஷம் வேற இல்லவே இல்லை there will be no other greater joy than this நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாம் விட்டுட்டு தான் போறோம் for sure we're going to leave everything away here ஒண்டு நிர்வாணமே வந்து நிர்வாணமே போறோம்லயே ஒண்டையும் கொண்டு போறது இல்லை we will not take anything with us அது நிச்சயம் 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 that is sure ஒவ்வொரு fasting and prayer நேரத்துல அந்த வெளியில drugs வைக்கப்பட்டிருக்கிறது the fasting and prayer time we put tracks outside போன fasting and prayer முடிஞ்ச எத்தனை பேர் ஒரு drugs எடுத்துட்டு போனீங்க after fasting and prayer last month how many people took at least one track எடுத்துட்டு போய் ஒண்ண கொடுத்துட்டு போங்க நீங்க and just give one and go ஒரு தமிழால கண்டு கூப்பிட்டு இங்க வாங்க இத கொண்டு வீட்ல அமைதியா இருந்து வாசிங்க ஒண்ண கொடுத்துட்டு போங்க அது வேலை செய்யும் see a Tamil person and give them that so when they have time to read it அது வேலை செய்யற விதமே வித்தியாசம் it's different how the lord will work through that மனுஷனா கூட தான் தேவனா எல்லாம் கூடும் but everything is possible through god so இந்த காலவேளையிலே yeah for this morning இங்கேயும் சரி பரலோகத்திலும் சரி it's either good here or in heaven நானோ நீங்களோ you or I செய்த பணிக்காக யாராவது உங்களை பாராட்டு தெரிவிப்பார்களா உங்களுக்கு will others appreciate you for the work you have done கடவுளை அறியாத கண்டத்திலிருந்து வந்த யாராவது உங்களை அடையாளம் காண முடியுமா will people be able to recognize you in that place தூர இடத்திலே ஊழிய பணியிலே பங்கேற்காவிடில் without taking part in a ministry far away இந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது you could not have this blessing நல்லது நீங்கள் எல்லாரும் அநேகமா 100க்கு 60 70 வீதம் பங்கேற்கிறீர்கள் கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை சந்ததிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் people are participating out of 100% 60 70% எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் but the lord Desires everyone to be have that blessing enna devanangalai alaithathu why the lord has called us ennathukku why thalaiyila kaiya pidichu ambondu ukkandirukkavo is to cry and sit down kattangala uyathi devane naan devanangalai aashirvadikkapattirukiren because I have been blessed by the lord ipdi sollathan alaithirukkar he has called us like this naanga aladondu kuninjondu pesaamudiye thalaiyila ambondu kai vechondirukka devan alaikkavillai the lord did not call us to cry and sit down avar engalai aashirvadikku vali nadathathan alaithar he has called to bless and to lead us adanale that's why inda kaala velayile this morning kattarude kattalaigalin padiyum kattarude karpanaigalin padiyum avarude vasanathin according to his commands his ways his words and his teaching கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கள் let us uphold the ministry of the god இல்லாவிட்டால் and if not முடிவரையை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள் you can hear this conclusion உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப நீங்கள் கர்த்தருடைய ஊழியங்கள் கர்த்தருடைய பணிகள் கர்த்தருடைய காணிக்கைகள் தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுங்கள் to give to the ministries and the work of god according to your income அல்லது or else நீங்கள் கொடுப்பதற்கு ஏற்றபடியே according to what you give கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை குறைத்து விடுவார் the lord will bring your income to that level as well. தேவனுடைய சந்நிதியிலே நின்று சொல்கிறேன். I can say in the presence of God. தேவ ஆவியினாலே நின்று சொல்கிறேன். I can say with the spirit of God. அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த ஊழியத்துக்கு வந்ததினாலே சொல்கிறேன். I'm saying because I heard his voice to start the ministry. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வசனத்தின்படி அவருடைய குறியதை அவருக்கு கொடுத்துருங்கள். Give according to his commands his teaching and his ways. இல்லாவிட்டால் and if not நீங்க எப்படி எவ்வளவு கொடுக்கறீங்களோ however much you give அதுக்கேற்றபடியே உங்கள் வருமானத்தையும் அவர் குறைத்து விடுவார். That's the same way he'll bring your income. இந்த காலவேளையிலே in this morning ஒவ்வொருவரும் everyone நான் மாத்திரமல்ல not myself அவன் தன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் but I know that he will also tell his children இந்த காலவேளையிலே this morning ஒவ்வொரு பெற்றோரும் every parent உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறீங்க what have you taught your children சரி இங்க இல்ல வாலிய பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழ் தெரியும் the young people know Tamil here சரி நீங்க என்ன தீர்மானத்தோடு நீங்க படிக்கிறீங்க what decision are you studying என்ன தீர்மானத்தோடு வேலை எதிர்பார்க்கிறீர்கள் what decision are you looking for a job என்ன தீர்மானத்தோடு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரவேணும்னு நீங்க நினைக்கிறீங்க but what decision do you want the lord to give you a life பெற்றோரும் சரி the parents பிள்ளைகளும் சரி and the children முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுவீர்களானால் but first when you seek the kingdom of god and his righteousness மீதி எல்லாம் கூட்டி கொடுத்து then everything else he will add கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் the lord will fully bless you கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் may the lord bless his word என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபாரங்களை மறவார் ஆமென் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியோன்யம் வழித்தில் ஐக்கியமும் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக ஆமென்
இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா ஐயா நன்றி ஐயா